கன்னி குலதெய்வம் குருவே சரணம். அனைவருக்கும் காலை வணக்கம். தினமும் 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 14/6/2023 வைகாசி மாதம் 31 தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய திதி தேய்பிறை ஏகாதசி. இன்றைய யோகம் அதிகண்ட யோகம். கரணம் பாலவ கரணம். இன்றைய சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சூழ திசை வடக்கு. இன்றைய கிரக நிலவரங்கள். மேசத்தில் சந்திர பகவான், ராகு பகவான், குரு பகவான். ரிஷபத்தில் புதன் பகவான், சூரிய பகவான். கடகத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான். துலாத்தில் கேது பகவான். கும்பத்தில் சனி பகவான். இன்றைய கிரக நிலவரங்களை பற்றி பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த ஏகாதசி விரதம், பெருமாள் கோயில் வழிபாடு செஞ்சால் நீங்கள் நல்லாயிருக்கும். ஏகாதசி விரதமும் பெருமாள் கோயில் வழிபாடும் நல்லாயிருக்கும். யாருக்கேனும் மருத்துவ உதவி செய்யலாம். யாருக்கேனும் மருத்துவ உதவி எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். மேச ராசி நண்பர்களே, ராசிக்கு 4 அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். இன்று தலை சார்ந்த பிரச்சனை, முடி சார்ந்த பிரச்சனை இன்றைக்கி மேச ராசிக்காரங்களுக்கு நடக்கும். திடீர்னு வந்து தலைவலி, தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப ராசி நண்பர்களே, ராசிக்கு 12 அதிபதி கேது சாரத்தில் இருக்கார். வயதானவங்களுக்கு யாருக்காவது மருத்துவ உதவிக்கு உதவி செய்யுங்க. மருத்துவத்துக்காக வயதானவங்களுக்கு உதவி செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்கள் நன்மை நடக்கும். மிதுன ராசி நண்பர்களே, ராசிக்கு 2 அதிபதி உங்களுக்கு 11 இருக்கார். மிதுன ராசிக்கு இன்றைக்கி அருமையான நாள், நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு அதே 11 அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கார். சந்திரனும் செவ்வாயும் பரிவத்தில் இருக்காங்க. இன்றைக்கி அருமையான நாள் மிதுன ராசிக்கு. நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும் எதிர்பார்த்ததை விட. கடக ராசி நண்பர்களே, ராசி அதிபதி உங்களுக்கு 10, 10 அதிபதி உங்கள் ராசியில். இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டென்ஷன் வேலை செய்யும், திடீர்னு கோபம் வந்துடும். உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ளும் நாள். கோபமே இன்று உங்களுக்கு எதிரியாயிரும். சிம்ம ராசி நண்பர்களே, ராசிக்கு 12 அதிபதி உங்களுக்கு வந்து 9 இருக்கார். அது பாதகத்தில் இருக்கார். சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் இன்றைக்கு கவனமாக இருக்கணும். 12 அதிபதி பாதகத்தில், திடீர்னு வந்து ஒரு விரயத்தை கொடுத்துடும். 9 இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கோயில் குளம், குருநாதர் ஆசீர்வாதம். உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியத்தை விட நீங்கள் ஆசிரியத்தை வாங்கிக்கலாம். ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. 12 தான் நடைப்பயிற்சி, வாக்கிங் போயிட்டு வாங்க. சிறு தூரமாக இருக்கட்டும், லாங்காக இருக்கட்டும், பட் வாக்கிங் இன்றைக்கி போயிட்டு வரணும். பயணம் போயிட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு நல்லாயிருக்கும்.
கன்னி ராசி நண்பர்களே, 11ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கார். கன்னி ராசிக்கு அருமையான நாள், அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். கேது சாரத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ல் தான் கேது இருக்கார். உங்களுடைய பேச்சுகள் இன்னைக்கு ஆன்மீக தன்மை தெரியும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும்போது அவங்க அருமையாக இருப்பாங்க. உங்களோட ஆலோசனை இங்கே நல்லாயிருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, ராசிக்கு 10ஆம் அதிபதி ராசிக்கு 7 இருக்கார். உங்கள் ராசி எங்கேருந்து பார்த்துட்ருக்கார். இன்றைக்கு உங்களுடைய உறவு முறையில் பழகும்போது, உறவு முறைகளில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுக்குள்ள ஆதாயத்துக்காக இன்றைக்கி போனீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஜெயிக்க முடியாது. மற்றவர்களுக்காக போகலாம், உங்களுக்காக ஆதாயத்துக்காக உறவுகளிட்ட இன்றைக்கி போகலாது. அப்படி போகாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, ராசிக்கு 9ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கார். உங்கள் ராசியை உங்களுடைய 8ஆம் அதிபதியும் பார்த்துட்ருக்காரு. விருச்சிக ராசிக்காரங்க இனி கொஞ்சம் கவனமாக செயல்படணும். தீமைகள் நடக்கக்கூடிய நாள் அது. பெருமாவுகள் வழிபாடு போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். என் 8ஆம் அதிபதி புதன் அங்கேருந்து உங்களை பார்க்குறாரு. தனுசு ராசி நண்பர்களே, ராசிக்கு 8ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கார். தனுசு ராசிக்கு இன்றைக்கி அருமையான நாள். குல தெய்வ வழிபாடு. குழந்தைகள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 5ல் அஸ்வினில் உட்காந்துருக்கார். அந்த அஸ்வினியே நல்ல செயல்பாடை காட்டி கொடுக்கக்கூடியது. 5ஆம் இடம் தான் குழந்தைங்க. அப்போ குழந்தைகள்கிட்ட நீங்கள் பேசும்போது, குழந்தைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது, ஒரு நல்ல வார்த்தை வாங்கும்போது உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்கும். மகர ராசி நண்பர்களே, ராசிக்கு 7ஆம் அதிபதி 4ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 10ல் தான் அந்த சந்திரன் நிற்கக்கூடிய கேது பகவான் இருக்கார். மகர ராசிக்கு இன்றைக்கி அருமையான நாளே சொல்லலாம். நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும். வண்டி மூலமாக, வாகனத்தின் மூலமாக இன்றைக்கு லாபம் ஈட்டக்கூடிய நாள். கும்ப ராசி நண்பர்களே, ராசிக்கு 6ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கார். அந்த 3ல் இருக்க சந்திரனுக்கு உங்களுடைய சந்திரன் கடன் கும்ப சந்திரன் பகை, அது பாதகத்தில் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் உழவு விஷயத்தில், பேசும் பேச்சு விஷயத்தில், நீங்கள் எடுக்கும் முயற்சி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன ராசி நண்பர்களே, ராசிக்கு 5ஆம் அதிபதி 2ல் இருக்கார். அருமையான நாள், அற்புதமான நாள்னு சொல்லலாம் மீன ராசிக்கு. நீங்கள் இன்றைக்கி எடுக்கும் முயற்சிகள் பிற்காலத்தில் உதவக்கூடிய முயற்சிகளாக இருக்கும். இன்றைக்கி எடுக்கக்கூடியது தான், இன்றைக்கி உதவும் சொல்ல முடியாது. பட் இன்றைக்கி எடுக்கிற முயற்சி பிற்காலத்தில் உங்களுக்கு அருமையாக இருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.